ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஈட்டிங் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். வழக்கமாக சமையல் வீடியோ தான் போடுவோம். இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு சாப்பிட்ற வீடியோ போட போகிறோம். நாலு தட்டு சோறு, எறா கிரேவி, மீன் குழம்பு, இதுதான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வச்சு ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு தண்ணியை தெளிச்சுக்கலாம். இறால் கிரேவி, பிளேட் சோறு, மாங்காய் போட்ட மீன் குழம்பு, நல்லா சூடாக இருக்குது, நல்லா புளிப்போம். உள்ளுள்ள மீன் தான் நல்லா ருசியாக இருக்கும். எறா தொக்கில் இன்னும் கை வைக்கவே இல்லை. இதே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மீன் குழம்புல போடுற தக்காளி இருக்கு பாருங்க, இந்த செம்ம ருசியாக இருக்கும். மாங்காய் செம்ம புளிப்பு. ஆனால் மாங்காய் போட்ட மீன் குழம்பு அதோட தனி ருசி தாங்க. இதுலையும் ஒரு தட்டு சோறும் முடிஞ்சிருச்சு. அடுத்து ரெண்டாவது தட்டு சோறு, இதெல்லாம் கிரேவி வச்சு சாப்பிடுவோம். செம்ம ருசி.
அடுத்து மூணாவது மூணு பிளேட்டு காலி ஆயிடுச்சு. ரெண்டாவது மாங்காய் சரி புளிப்பு. மூணு பிளேட்டு காலி ஆயிடுச்சு. அடுத்து இந்த ஒரு பிளேட் இருக்கு, சாப்பிட முடியுமான்னு தெரியல, வயிறு நிறைஞ்சிருச்சு. கொஞ்சம் எடுத்துக்கலாம்.
நாலாவது பிளேட்டில் கொஞ்சம் சாதம் வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம், சாப்பிட முடியுதான்னு. வயிறு நிறைஞ்சிருச்சு, ஆனாலும் எடுத்த சபதத்தை முடிக்க முடியுமான்னு பார்ப்போம். இந்த மீனெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் இந்த மீன் பிடிக்கும்னு சொல்லுங்கள், சாப்பிட்டாங்க. தஞ்சாவூர் மாவட்டங்களில் இது கிடைக்கும். அவ்வளோதான், சாப்பிட முடியல. இன்னொரு நாள் ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட முடியல, தோத்துட்டோம். ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.